அன்றி வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் எழுபத்தி மூன்று புள்ளி ஏழு ஜீரோ சதவீத வாக்குகள் பதிவானது ஆனால் இந்த முறையோ எழுபத்தி இரண்டு சதவீத அளவில்தான் அது வந்துள்ளது அதாவது கடந்த ஆண்டை விட கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் குறைந்துள்ளது தமிழகத்தில் நிலவும் பிரச்சனைகளை மையமாக வைத்து சமூக வலைத்தளங்களில் மக்கள் கூடிவிட்டனர் தனி நபர்கள் கூட தங்கள் ஜனநாயக கடமை பற்றி அறிந்திருக்கிறார்கள் போதுமான அரசியல் ஞானமும் சமூக சூழலையும் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளது குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் கூட வெயிலையும் உடல் நலனையும் பொருட்படுத்தாமல் வந்து ஓட்டு போட்டதை பார்த்த இலசுகள் கொஞ்சம் ஜெர்க்காகி போனது உண்மையே ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் இந்த வாக்கு சதவீதம் குறைந்தது யாரும் எதிர்பாராதது குறிப்பாக கருணாநிதி ஜெயலலிதா என ஆளுமைகள் இல்லாமல் நடக்கும் முதல் தேர்தல் இது தலைவர்களை பார்த்து அவர்களால் ஈர்க்கப்பட்டு ஓட்டு போடும் சூழ்நிலை இப்போது இல்லை இவை எல்லாவற்றையும் தாண்டி வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது இது ஆச்சரியமளிப்பதாக உள்ளது ஓசூர் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் ஊர்களுக்கு போக முடியாமல் தவித்தனர் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னாலும் முக்கிய பேருந்து நிலையங்களில் பேருந்து கிடைக்காமல் மக்கள் மறியல் செய்ததுதான் மிச்சம் ஒருவேளை உரிய முறையில் பேருந்துகளை ஏற்பாடு செய்திருந்தால் இன்னும் வாக்குப்பதிவு அதிகமாக இருந்திருக்கும் அதுபோல் மதுரையில் நேற்று சித்திரை திருவிழா விசேஷம் அழகர் ஆற்றில் இறங்கும் நாள் இதனால் இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு நேரம் நீடித்தாலும் வைபவ நிகழ்வு காரணமாக எத்தனை பேர் ஓட்டு போட்டார்கள் அதற்கான சூழலில் அவர்கள் இருந்தார்களா என தெரியவில்லை ஒருவேளை கள்ளழகர் விசேஷம் இல்லை என்றாலோ அல்லது வேறு நாளில் வாக்குப்பதிவை நடத்தி இருந்தாலோ மதுரையில் இன்னும் வாக்குப்பதிவு நிறையவே விழுந்திருக்கும் ஆதார் அட்டை இணைப்பு வாக்காளர் அடையாள அட்டை பூச்சிலிப்பினை இவ்வளவு கெடுபிடிகள் இருந்தும் நிறைய பேருக்கு ஓட்டு போட முடியாமல் போனதும் நடந்தது ஒருவேளை தேர்தல் ஆணையம் இன்னும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தால் இந்த வாக்கு சதவிகிதமானது எண்பது சதவீதமாக கூட உயர்ந்திருக்கலாம் ஆனால் மொத்தமாக பல காரணிகள் வாக்கு சதவீதத்தை குறைத்துவிட்டன என்பதே உண்மை இந்த வாக்குப்பதிவால் யார் பலனடைய போகிறார் யார் நஷ்டமடைய போகிறார் என்பது மே இருபத்தி மூன்றாம் தேதி தெரிய வரும் நன்றி